También dame copy. அண்ணா வணக்கம். வாங்க தம்பி, வழக்கம் போல பிளாக் டீ தானே? நமக்கு எப்போதும் பிளாக் டீ தானே. உட்காருங்க. தம்பி இந்தாங்க பிளாக் டீ. டேய் இங்கே பாடுறா, இப்போ தான் நைட்டோட நைட்டாக 1000 ரூபாய்த்தாலையும் 500 ரூபாய்த்தாலையும் ஒழிச்சாங்க. ஆமாம் கேட்டால் கருப்பு பணத்தை ஒழிக்க போகிறேன்னு சொன்னாங்க. அதுக்கே என்ன விட தெரில, திடீர்னு 2000 நோட்டை ஒழிச்சிட்டாங்கன்னா என்னடா பண்ணுவேன்? அப்படி மட்டும் சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நைட்டு ஒரு நைட்டாக மூட்டை கட்டி பேங்க் வாசலே படுத்துருவேன். படுத்துற வேண்டியதான். ஆமாம் தம்பி, கிறிஸ்மஸுக்கு என்ன பிளான் வச்சுருக்கீங்க? பிளான்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, இந்த கிறிஸ்மஸுக்கு ஒரு 15 ஏழைகளுக்கு வேட்டியும் சேலையும் எடுத்து கொடுக்கலான்ட்டு இருக்கேன். அப்போ உங்களுக்கு? நமக்குலாம் இல்லைண்ணே, நமக்கு நிறைய ட்ரெஸ் இருக்குண்ணே. இல்லாத ஏழைகளுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து இயேசுவோட அன்பை சொல்கிறது தானே உண்மையான சந்தோஷம். அண்ணா 3 டீ, ஒண்ணுக்கு மட்டும் சுகர் ஏத்தி போடுங்கண்ணா. ஓகே தம்பி. அண்ணா பேப்பர் தாங்கண்ணா. இந்தாங்க தம்பி. மச்சான் இந்த ரீல்ஸ பாரு எப்படி ஆடுறானுங்கன்னு. அன்னைக்கு நம்மளும் ஒண்ணு எடுத்தமே சை, அது என்னாலே பார்க்க முடியல. டேய் எனக்கு போன ஸ்பாட் அந்த மாதிரி ஸ்பாட்ரா? இன்னைக்கு ஒரு ஸ்பாட்டுக்கு கூட்டு போகிறேன் பாரு, அங்கே போய் ரீல்ஸ் எடுக்கிறோம், சும்மா லைக்லாம் பிச்சுக்கிடும் பாரு. தம்பி வாங்க, இந்தாங்க இது நார்மல், இது சீனி தூக்கலாக போட்டது. டேய் வாடா ரீல்ஸ் எடுக்க போகலாம். டேய் ராஜா நீ காசு கொடுத்துட்டு வா. எவ்வளோண்ணா? 30 ரூபா தம்பி. வரண்ணா. ஓகே தம்பி. டேய் ராஜா இந்தாடா ஃபோனு, அங்கே போய் வீடியோ வர்றா. டேய் நல்லா தெளிவாக எடுக்கணும்னே, சென்ட்ரா நின்னுக்கூடா. அண்ணா 3 டீ போட்டுருங்க. ரைட் தம்பி. உட்கார் தம்பி. என்ன ப்ரோ வேலைக்கு போலையா? இனிமே தான் ப்ரோ போகணும். நீ என்ன பண்ணுற? நான் பிஇ ஃபைனல் பண்ணுறேன் ப்ரோ. சூப்பர். டேய் இன்னைக்காச்சும் காலேஜ் போகண்டா, காலேஜ் போய் 1 வீக் ஆகுதுடா. டேய் காலேஜில் மண்டே போய்க்கலாம்டா. இன்னைக்கு தியேட்டரில் ஒரு சம படம் வந்திருக்கு, இன்னைக்கு தியேட்டரு போகிறோம், என்ஜாய் பண்ணுறோம். என்னடா அப்படியா? சரி ரைட்டு, இன்னைக்கு படத்துக்கு போயிடும். மச்சான் என்ட காசு இல்லைடா. டே நீ ஏன்டா கவலைப்பட்டு இருக்க? ஏன்ட்டு தான் காசு இல்லை, அதான் நம்ம கூட ராஜா இருக்கான்ல, அவன் பார்த்துக்கிடுவான். டே ராஜா 3 டிக்கெட் எடுத்து படத்துக்கு புக் பண்ணிடுச்சு. சரியா? அப்படியாடா. சரி சரிடா நம்ம கிளம்பலாம். டே சீக்கிரம் வாடா, ஏறு ஏறு. தம்பி நான் தினமும் பார்க்குறேன், அந்த ஒரு பையன் தான் காசு கொடுக்குறான், மற்ற 2 பேரும் சல்லி காசு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. வேணா பாருங்கள், ஒரு நாளுக்கு ஒரு நாள் அவன்கிட்ட உள்ளதெல்லாம் ஒரு விட்டு அவனை தெருவில் விடுதாங்களா இல்லையான்னு பாருங்கள். வணக்கண்ணே. வாங்க தம்பி.
டேய் சரணு, நேற்று ஒரு படம் வந்திருக்குடா, அதோட ரிவ்யூ பார்த்தண்டா வேற லெவலில் இருக்குடா. இன்னைக்கு எப்படியாவது அந்த படத்தை போய் பார்த்தே ஆகணுடா. டே ராஜா, ஒரு மூணு டிக்கெட் புக் பண்ணுறா அன்றைக்கு மாதிரி. டிக்கெட்டா? டே என்கிட்ட நீ காசு இல்லையடா. என்னடா நீ, டே இன்றைக்கி டீக்காவது காசு கொடுறா. அப்படியாடா, சரி ஓகே. டேய் சுந்தரே, இதுக்கு மேலே அவனை நம்மனா சரிப்பட்டு வராது. சரிடா, அப்போ சீக்கிரம் கழட்டி விட்டு போயிடும். அப்படியாம்மா, சரிம்மா அந்த வாரம்மா. டே அம்மா வேற அர்ஜெண்டா கூப்பிட்டாங்கடா, என்ன ட்ராப் பண்ணிடுறா வீட்டில். அப்படியா, வாடா போலாம். டே டே டே, எங்கடா போறீங்க? டேய் அம்மா கால் பண்ணாங்கடா, அர்ஜெண்டாண்டா. எதுவும் பிரச்சனை இல்லை. டேய் நான் போயிட்டு கால் பண்ணுறேன்டா. சரி ஓகேடா. பார்த்தீங்களா தம்பி, அன்னைக்கு நான் சொன்னது சரியா போச்சா? நான் சொன்ன மாதிரி நடந்ததே இல்லையா? அதுதான். என்னாச்சு தம்பி, ஏன் சோகமா இருக்க? ஒண்ணு இல்லைண்ணா, எனக்கே எல்லாம் தெரியுது. என் கையில காசு இருக்கிற வரைக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா யூஸ் பண்ணிட்டு இப்ப என் கையில காசு இல்லைன்னு தெரிஞ்ச உடனே நைஸா கழட்டி விட்டு போயிட்டாங்க. இதான் தம்பி உலகம். உன்னோட நேரத்தையும் பணத்தையும் உலக நண்பர்களின் சந்தோஷத்துக்காக நீ செலவு செஞ்சதுக்கு பதிலாக ஒரு ஏழை மனுஷனுக்கு உதவி செஞ்சு இயேசுவோட அன்பை குறித்து அவருக்கு சொல்லியிருந்தா உனக்கும் சமாதானமாக இருக்கும், பரலோகத்திலையும் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் தம்பி. பூமியிலேயே அதற்கான பெரிய ஆசீர்வாதமும் பெரிய சமாதானமும் கிடைச்சிருக்கும் தம்பி.